அகத்தீவையில இருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க வார வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஆசனை சந்திக்க வராங்க. அதில் வந்து இப்போ வந்திருக்க அம்மா வந்து இப்போ நம்ம ஆசனை வந்து தரிசிச்சுட்டு வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்களுடைய பேருங்கம்மா? என் பேர் மஞ்சுளா தேவி. கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. சரிங்கம்மா. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகாலமாக நீங்கள் ஓங்காரக்குடியில் வந்து? ஒரு ஒரு 8-9 வருஷம் இருக்கும். 8-9 வருஷம் சிவனடியார் சிவகாமி அம்மா வந்து கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கனால அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். நான் வெறும் பிளாங்காக இருந்தேன், இப்போ ஃபுல்லாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஐயா கூடவே இருக்காங்க, எனக்கு வழி நடத்துகிறாங்க, எனக்கு எல்லாமே அவங்க தான். சரிங்கம்மா. இந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு வரப்போ பிளாங்காக இருந்தேன், இப்போ ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அந்த ஃபுல்லானதுக்கு கொஞ்சம் ரீசன். முதல்ல வெறும் மனுஷியாக இருந்தேன், இப்போ நல்ல ஆத்மாவாக இருக்கேன். நடத்துகிறாங்க, அனுபவம் நடத்துகிறாங்க. அவங்களே நம்பி வந்தா, அவங்க தான் எல்லாமே நம்பி வந்தா நம்மளை நடத்துகிறாங்க, வழி நடத்துகிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட நீங்கள் இவ்வளோ தூரம் உருக்கமாக பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் இருக்கு. நிறைய இப்போ ரீசண்டாக தம்பி ஒரு ஆஃபீஸ் தொடங்கினாமா, பையன், அவனுக்கு தெரியாமல் நிறைய கடன் வாங்கிட்டான். ஐயாட்ட வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி கடன் இப்படி வாங்கிட்டானுங்க, நான் என்ன பண்ணுறது இல்லை, யார்கிட்டையும் நான் சொல்லலைங்க, என் கணவர்கிட்டையும் நான் சொல்லலை. ஆசானை நம்பின்னு இன்னைக்கு எல்லா கடனும் அடைச்சிடானு நான் இப்போ நல்ல நிலையில் நிற்கிறேன். எல்லாம் அரங்கன்றா, இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வர்றேன், தட்டில் இருக்கிற கனி எனக்கு கையில் கொடுங்க ஏன்னா இப்போ கூப்பிட்டு கொடுத்தார். எப்படியோ கூடையே நிற்கிறாங்க, கூடையே வர்றாங்க, என்ன சொல்கிறது எனக்கு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அரங்கம் முழுவதும் வரணும், உலகம் எல்லாரும் நன்மை அடையணும், எல்லாரும் எல்லா உயிர்களும் இன்பிட்டிருக்க வேண்டும் இறைவா. நான் என்ன எவ்வளோ இன்பம் படுறனோ, எவ்வளோ கைலைநாதர தினம் தரிசிக்கிறேன், ஆண்டவர் தினம் பார்க்குறனோ, அதே மாதிரி உலக மக்கள் அனைவரும் ஆசானுடைய இந்த சேவைகள் அனைத்தும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து எல்லாரும் இன்பிட்டிருக்க வேண்டும் நான் வேண்டேன். நான் நினச்சது செய்து கொடுக்குறாங்க, சொல்லிட்டு போனால் போதும் செஞ்சிருவாங்க, சொன்னால் போதும் கூடையே இருக்காங்க. ஐயா முருகா அரங்கான போதும், எனக்கு எப்படி வருது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறதே நிறுத்திட்டேன், முதல்ல புலம்புவேன் வந்தான், இப்போ எல்லாம் அவராக இருக்கனால எனக்கு எதுவுமே பேசதே இல்லை, அந்த மாதிரி ஆகிட்டேன், தனி ஆளாயிட்டேன். சரிங்கம்மா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி எல்லா மக்களும் உலக மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி நிறைய மக்களுக்கு இங்கே தெரியாமல் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அந்த மக்களுக்கு புரியும். கண்டிப்பாக சொல்கிறேம்மா, ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், நான் கூட வரவங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் நான் சொல்கிறேன், கொண்டு போகிற புக்கு கொடுக்குறேன், திருநீர் கொடுக்குறேன், கல்கண்டு கொடுக்குறேன். முதல்ல என் குடும்பத்தார் ஆசானை புரிஞ்சு நான் எப்படி அவரை முழுவதும் இறைவன் நினச்சிருக்கணும், அது மாதிரி என் குடும்பத்தார் நினச்சி வரணும்ன்றா என்னோட முதல்ல என் சுற்றியில் இருக்கிறவங்க இந்த ஆசானை புரிஞ்சு வரணும், நம்பிக்கையோடு வரணும், அப்புறம் எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் முழு நம்பிக்கையோடு. ஆசானோட இது விவரிக்கவே முடியாதுமா, இவ்வளோ பேர்த்துக்கு பசி ஏற்றுறாங்க. உண்மையாலுமே எல்லா மக்களும் மகான்கள், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு மகன் வர்றாங்க, அதில் இந்த யுகத்துக்கு கலியுகத்துக்கு நம்ம கர்ணபெருமான் ஓங்காரக்குடியில் ஆசன் வந்திருக்காங்க. இவங்க வந்து உலகத்திற்கு அத்தனை பேரும் நல்ல எண்ணத்தோடு புலால் சாப்பிடாமல் 2 பேர்த்துக்கும் அன்னதானம் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறாங்க, வேறு பெரிய எதுவும் சொல்லலை. தினப்படி நமக்கு சித்தர்கள் போற்றி மட்டும் சொல்ல சொல்கிறாங்க. இதை சொன்னால் அவங்க எல்லையில்லாத பரமானந்தம் ஒன்றுமே இல்லை, மாயை, எல்லா பொருளும் மாயை, இன்றைக்கி கிடைக்கிற பொருள் நாளைக்கு இல்லை, நம்மக்கிட்ட இல்லை, எல்லாமே வந்து ஆண்டவர் தான் அப்படிங்கிற இதுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆண்டவர் ஆசனை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அதோட பேரானந்தம் ஒன்றும் கிடையாது. குடியில் ஆரம்பிக்கும்போது சின்னதாக ஆரம்பிச்சு எனக்கு அந்த அனுபவமெல்லாம் எனக்கு இல்லை, எல்லாம் சொல்லி கேள்வி. இப்போ லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்து பசியாத்திட்டு போகிறாங்க, 6-7 கிராமத்துக்கு உணவு இங்கிருந்து போகுது. ஒருத்தர் வந்து அதிகப்படியாக உணவு சாப்பிட வந்தாலே எப்படி செய்கிறது, எப்படி இது பண்ணுறது, என் மாமியார் படுத்திருக்காங்க அவங்கள பார்க்கறக்கு எப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆசான்கிட்ட வர்றது இங்கே அன்னபூர்ணி தாயை அள்ளி அள்ளி வழங்கிட்டுருக்கு. உலக மக்கள் அனைவருக்கும் உணவு போகுது, இங்கே வர்றவங்களுக்கு இல்லைங்காமல் உணவு போகுது. இதை விட பேரானந்தம் வேறு என்ன இருக்க போகுது சொல்லுங்கள். என்ன மாதிரி என்ன இந்த இது கேட்குறவங்க என்ன மாதிரி வந்து புரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய சிரமங்கள்லாம் நீங்கிரும். அவங்க ஒன்றுமே இல்லை, எல்லா ஆசனம் தான் நம்பி வந்தாங்கன்னா எல்லா சிரமங்களும் போயிடும். அது தெரிஞ்சு அவங்க வரணும், கண்டிப்பாக வருவாங்க. சரிங்கம்மா. இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கிற அன்னதானம் மட்டும் இல்லாமல் நிறைய ஊர்களில் நம்ம ஓங்காரக்குடியில் அன்பர்கள்
நண்பர்கள் எல்லாருமே வந்து அறுபத்தஞ்சு தானமும் அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா, என்னால் செய்ய முடியல, அந்த அன்பர்கள் திருவடியை தினமும் தொட்டு வணங்குறேனா. இதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு அன்னதானம் மனசார கொடுக்கறது தான் உண்மையான அன்னதானம். அதை வந்து கஞ்சி ஊற்றுறது, சாப்பாடு செய்கிறது, நிறைய அன்பர்கள் பஸ் வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. வாங்க குடிலுக்கு வாங்கணும். அவங்கெல்லாம் தெய்வத்துக்கு அடியார் அடியார்கள், அவர் இறைவன் அடிகள், ஆசானோட அடியார்கள். அவங்க திருவடி தொட்டு வணங்குறேன். அந்த மாதிரி உலகம் முழுவதும் அந்த கஞ்சி ஊற்றுறது வாங்கி அமிர்தமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, இந்த பேரானந்தம், அந்த அமிர்தத்தை சாப்பிட்றது. எல்லாரும் அந்த கஞ்சி சாப்பிட்டு அதே மாதிரி தானும் செய்யணுங்கிற அந்த உணர்வு வரணும். ஆசன் திருவடிக்கு மாதம் மாதம் வர நான் வேண்டிக்கிறேன். சரிங்கம்மா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா? நான் என்ன சந்தோஷப்பட்டனோ இந்த குடிலுக்கு வந்து அது எல்லா மக்களும் அடையணும்னு தான் என் விருப்பம். ரொம்ப நன்றிங்கம்மா. இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக ரொம்ப உருக்கமாக பேசுனீங்க. இதில் ஒரே ஒரு கருத்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் பெற்ற இன்பத்தை வந்து உலக மக்கள் அனைவருமே பெறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரத்துக்கு ஆசானோட ஆசை கண்டிப்பாக வேணும் வேணும். இதே மாதிரி இங்கே ஓங்காரகுடிலுக்கு வந்து எல்லா மக்களுமே ஆசானோட ஆசையை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா, நன்றிம்மா. அரங்கன் திருவடிகள் போற்றி. எனக்கு தாய், தகப்பனார், குரு, தெய்வம் அனைத்தும் எனக்கு ஆசான் அரங்கன். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிய திருவடிகள் போற்றி போற்றி. நன்றிம்மா.